நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கூடிய சீக்கிரம் கட்சி ஆரம்பிக்க போறாரு. ஆனால் அவர் எந்த காலத்திலையும் கட்சி ஆரம்பித்தாலும் தன்னுடைய நிலைப்பாட்டை உண்மையை சொல்லி தான் கட்சி வழி நடத்துவாரே தவிர, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாரே தவிர, மற்றவங்களை சில பேர் செய்கிற இழிவான அரசியல் பண்ண மாட்டார்ன்றது ஒரு ரசிகர் ஒருத்தர் ஒரு கடிதம் மூலிமா சொல்லியிருக்காரு. என்னான்னு பாருங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பின்னும் கூட இந்த தவறுகள் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அது என்னன்னான்னு பார்ப்போங்க. நம்பர் ஒன், ரஜினிகாந்த் பொய் சொல்ல மாட்டார். நம்பர் டூ, ரஜினிகாந்த் மதங்களை வைத்தோ மத உணர்வை காயப்படுத்தியோ அரசியல் பண்ண மாட்டார். மூணு, ரஜினிகாந்த் ஜாதியை வச்சு அரசியல் பண்ண மாட்டார். நம்பர் நாலு, ரஜினிகாந்த் இனவாத அரசியல் பண்ண மாட்டார். ஐந்து, அப்போ ஒன்று இப்போ ஒன்று என்று மாற்றி மாற்றி பேச மாட்டார். ஆறு, அடுத்தவர்களை பழித்து பேச மாட்டார். ஏழு, யாரையும் தனிநபர் தாக்குதல் செய்ய மாட்டார். எட்டு, யார் மனதையும் புண்படும்படி கடும் விமர்சனம் செய்ய மாட்டார். இதில் ஏதோ ஒன்றை அவர் செய்தாலும் அவர் பின்பற்றுவதை விட்டுவிடுகிறேன், அவருக்கு ஓட்டு போடவும் மாட்டேன். இதே போல ஏதாவது ஒரு அரசியல் கட்சியின் தொண்டர் தைரியமாக கூற முடியுமா? ஆனால் நான் கூறுவேன். ஏனென்றால் என் தலைவர் எந்த சூழலும் இப்பேற்பட்ட தவறுகளை செய்ய மாட்டார் அப்படின்றது ரஜினி ரசிகர் அடிச்சு சொல்றாருன்னா நிச்சயமான உண்மைங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த கருத்துக்களை அவர் சொன்ன இந்த கருத்துக்களை சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்னைக்குமே அவர் கையில் எடுத்தது இல்லைங்க. அவருடைய கட்சி ஆரம்பிக்கிறது கூட, ஏன் கட்சி இப்போ ஆரம்பிக்க போறாருன்னா கூட பாருங்க, யாருடைய மனசையும் புண்படுத்துனதில்லை. இது வரைக்கும் எல்லாரையும் அவர் புகழ்ந்துதான் பேசுன்னு வர்றாரு, மற்றவர்கள் அப்படி இல்லைங்க. ரஜினி அரசியலுக்கு வராருன்னோடனே அவர் எப்படி எப்படிலாம் கேவலமாக திட்டணுமோ இழுச்சு பேசணுமோ மது அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்றைக்குமே அரசியல் வர்றது முன்னாடியும் சரி, அரசியல் வந்தாலும் கூட மற்றவர்களை தனிநபர் தாக்குதல், அதாவது இவர் சொல்கிற சில கருத்துக்கள் நூற்றுக்கு நூறு உண்மைங்க. என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த மாதிரி அரசியல் பண்ண மாட்டார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டின்றது எல்லாருக்கும் தெரியும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.